வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேட்ராமா தமிழ் வாய்ஸ். லாஸ்ட் எபிசோடில் 4 மிலிட்ரி சோல்ஜர்ஸ் கன்ஷாட் காயத்தோட ட்ராமா சென்டருக்கு வந்திருப்பாங்க. 4 டீமாக டாக்டர்ஸ் ஓவரில் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஏரம் ஏன் டாக்க காணோன்னு ஊஜின்ட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி எபிசோடில் பார்க்கலாம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஏன் டாக் ஓவருக்கு ரெடியாகி வரும்போது அந்த ரெண்டு பேரும் அவனுங்க கூட வர சொல்கிறானுங்க. நான் ஓவருக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, வழி விடுங்கன்னு ஏன் டாக் சொல்கிறாரு. உடனே ஈஆரில் ஏன் டாக் அந்த பேஷண்ட்டை அடிக்க போன வீடியோவை எடுத்து மிரட்டுறான், நீ வரலைன்னா சோஷியல் மீடியாவில் இதை போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் நியூஸ் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஆர்மி கேம்பில் ஷூட் பண்ண ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க. ஷூட்டரும் மிலிட்ரி மேன்னு நியூஸ் ப்ளே ஆகுது. இதை ஜிடே பார்க்குறாரு. இதே நியூஸை அந்த ஷூட்டரும் பார்க்குறான். அந்த ஷூட்டர் வேறு யாரும் இல்லை, ஊஜியன் ரோல்டம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்திருப்பார்ல அவன்தான். ஓ, இன்னும் அந்த 4 சோல்ஜர்ஸும் உயிரோடு தான் இருக்காங்களான்னு வில்லத்தனமாக நியூஸை பார்க்குறான். அடுத்த சீனில் ஓவரில் காட்டுறாங்க. ஓப்பன் கார்டியாக் பண்ணி ஹார்ட்டுக்கு ஆர்டிஃபிஷியல் பம்ப் டீச்சர் கிம் கையால் பண்ணுறாரு. அந்த பேஷண்ட்க்கு பல்ஸ் வருது. உடனே டெஃபிப்ரிலேஷன் பேடல்ஸை டீச்சர் கிம் எடுக்க சொல்கிறாரு. சார் 2 times 20 joules ஷாக் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பல்ஸ் வந்துருச்சு. உடனே டீச்சர் கிம், சா நீங்கள் எதையும் இழக்கலை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கண்டினியூ பண்ணுறீங்களான்னு டீச்சர் கிம் கேட்குறாரு. அடுத்த சீனில் ஊஜின் ஏன்டாக்கை தேடி பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டல் பேஸ்மெண்ட்டில் ஏன்டாக்கா அந்த பேஷண்ட் அடிச்சிட்ருக்கான். எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு ஏன்டாக் கேட்குறான். என் கையில் அடிபட்டிருக்கு, ரொம்ப இன்ஜுரி ஆகிருக்கு, எனக்கு ஸ்ட்ராங்காக பெயின் கில்லர் வேணும்னு அந்த பேஷண்ட் கேட்குறான். அவன் ட்ரக் அடிக்ட்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி பெத்தடின் தான் வேணும்னு ட்ரக் அடிக்ட் கேட்குறான். நான் போலீஸை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அமைதியாக போயிடுன்னு ஏன்டாக் சொல்கிறாரு. அந்த ட்ரக் அடிக்ட் ஏன்டாக்க மிரட்டுறான், நீ 10 இயர்ஸாக வேலை பார்க்குறேல, உன்னோட 10 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்கை 5 மினிட்ஸில் நான் அழிச்சிடுவேன். ஒன்றை மட்டும் மென்ஷன் பண்ணி வீடியோ பட மாட்டேன், உன் ஹாஸ்பிட்டலையும் மென்ஷன் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவேன்னு மிரட்டுறான். என்கிட்ட அழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் வந்துட்டு நிறையா இருக்குன்னு ட்ரக் அடிக்ட் ஓவராக பேசுகிறான். நீ பண்ணுறது ரொம்ப தப்புன்னு ஏன்டாக் சொல்லுறான். உன் ஃப்ரெண்டு ஒன்னால் தானே இருந்தான், ஸோ அதை ஈடு கட்டுற மாதிரி நீ எனக்கு ட்ரக்கை எடுத்துகிட்டு வரணும்னு ட்ரக் அடிக்ட் பிளாக்மெயில் பண்ணுறான். அடுத்த சீனில் ஊஜின் ஏன்டாக்க பார்த்தீங்களான்னு ஜிடேட்டை கேட்குறாரு. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நர்ஸும் மிஸ்டர் கூவும் ஓடி வராங்க. இயரில் இருந்த 2 பேஷண்ட்டை காணணும்னு சொல்கிறாங்க. உடனே 3 பேரும் தனித்தனியாக போய் தேடுறாங்க. ஜிடே ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் டோர்கிட்ட நின்று வெளியில் எதையோ பார்த்து ஷாக்காக நிற்கிறாரு. அடுத்த சீனில் டோங்வா, நீங்கள் யாரையாவது தேடுறீங்களான்னு ஊஜின்ட்ட கேட்குறான். ஆமாம், ஏன்டாக்க பார்த்தியான்னு ஊஜின் கேட்குறாரு. இல்லை நான் பார்க்கல, ஒரு வேளை ஹாக்கி கேம் விளையாட போயிருப்பாரோ அப்படின்னு டோங்வா சொல்கிறான். ஏன்டாக் ஒன்றும் ஒன்ன மாதிரி இல்லைன்னு ஊஜின் சொல்கிறாரு. அந்த ஜிடே ஓடி வந்து டாக்டர் எமர்ஜென்சி சீக்கிரமாக கீழே வாங்கன்னு கூப்பிடுறாரு. கீழே டோல்டம் ஹாஸ்பிட்டலுக்கு பஸ் ஆக்சிடென்ட் பேஷண்ட்ஸ் 20 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. டீச்சர் கிம் ஓவரில் இருக்காரு. ஸோ நம்ம தான் மேனேஜ் பண்ணணும்னு யாரும் சொல்கிறாங்க. டைரக்டரை காட்டுறாங்க. ஸ்னோவில் ரொம்ப தூரம் ஓடி வந்த டயரில் ஹெட்செட் மாட்டிட்டு அப்படியே படுத்து கிடக்காரு. உடனே ஊஜின் ஒரு பிளான் சொல்கிறாரு. பேஷண்ட்டை 3 வகையாக பிரித்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பேஷண்ட் எல்லோரும் டாக்டர்ஸ் யாரும் இல்லையான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. வெளியில் டாக்டர்ஸ் வராங்க. அடுத்த சீனில் சா அப்பா புல்லட் எடுத்ததும் பிளட்டு ரொம்ப ஃபோர்ஸாக அவர் ஃபேஸ்லேயே பட்டிருக்கோம். உடனே ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாரு. என் பார்ட் முடிஞ்சது, நீ கண்டினியூ பண்ணுன்னு சா அப்பா டீச்சர் கிம்கிட்ட சொல்கிறாரு. ஓவர்லேருந்து சா ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் நல்லா போச்சான்னு சா அப்பா கேட்குறாரு. நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க போகலாமான்னு சா அப்பா கேட்குறாரு. இல்லை நான் வரலை, நான் பேஷண்ட்டை அப்சர்வேஷனில் பார்த்துக்கணும்னு சா ரொம்ப டல்லாக பேசுகிறாங்க. பின்னாடியே டோயில் வராரு. இன்றைக்கி சர்ஜரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, சா யூஸ்வலாக மிஸ்டேக் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் இந்த பேஷண்ட்டோட லங் இன்ஜுரியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு டோயில் சொல்கிறாரு. உடனே சா அப்பா யோசிச்சு பார்க்குறாரு. இவரை சொன்னதுனால தான் செஸ்ட் டியூப்பை இன்செர்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. நல்ல வேலை டீச்சர் கிம் பேஷண்ட்டை சேவ் பண்ணிட்டாரு, பேஷண்ட்டை மட்டும் இல்லை சாவையும் சேவ் பண்ணிட்டார்னு டோயில் சா அப்பாட்ட சொல்கிறாரு. சா சர்ஜரி ஆங்ஸைட்டியால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு டோயில் சொல்கிறாரு. அடுத்த சீனில் சா ஜங்கின்ஸுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்கின்ஸு அப்சர்வேஷனில் இருக்கிற பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே ஜா கேட்குறாங்க என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை, அந்த பேஷண்ட்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்காரு, ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, அசம்பிளி உமன் இறந்ததுலேருந்து எனக்குள்ளே எனக்கே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குன்னு ஜங்கின்ஸு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. நானும் இன்றைக்கி ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்டை ஆல்மோஸ்ட் இழந்திருப்பேன், ஆனால் உடனே டீச்சர் கிம் ஓப்பன் கார்டியாக்னு சொன்னார்னு சொல்கிறாங்க. ஓப்பன் கார்டியாக், இதுதான் நம்ம டீச்சர் கிம்னு ஜங்கின்ஸ் சொல்கிறாரு. ரெஸ்பெக்ட்னு 2 பேரும் கையை டேப் பண்ணுறாங்க. நல்ல வேலை பேஷண்ட் நிறைய பேர் இல்லைன்னு சா சொல்கிறாங்க. இந்த டைலாகை யார் சொன்னாலும் எமர்ஜென்சி பேஷண்ட் வந்துடுவாங்கன்னு பயத்தில் ஜங்கின்ஸு பார்க்குறாரு. கரெக்டாக ட்ராமா சென்டர் ஃபோன் ரிங் ஆகுது. 2 பேரும் ஷாக்லேயே பார்க்குறாங்க. அடுத்த சீன் டோல்டம் ஹாஸ்பிட்டலில் ஜிடே அந்த ஷூட்டர் ஃபோட்டோவை வச்சு எல்லாரையும் செக் பண்ணி பார்க்குறாரு.
பஸ் ஆக்சிடெண்ட்டில் வந்த எல்லா பேஷண்ட்டோட ஃபேஸையும் ஜிடே பார்க்குறாரு. அங்கே நர்ஸ்கிட்ட ஷூட்டர் ஃபோட்டோ காமிச்சு, இவன் தான் மிலிட்ரி கேம்பில் இருந்த ஷூட்டர், நான் இப்போ வந்த பேஷண்ட் எல்லாரையும் செக் பண்ணிட்டேன், அவன் இங்கே இல்லைன்னு ஜிடே சிரிக்கிறாரு. ஆனால் நர்ஸ் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் இங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் டோங்வா ஒரு பேஷண்ட்டுக்கு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்குறான். ஐ, எனக்கு மானிட்டரில் பார்க்க தெரியுதுன்னு சொல்கிறான். பக்கத்தில் இருந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்னு ஏறம் நர்ஸை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாரும் வரல. நான் வரேன்னு ஏன்டாக் சொல்கிறான். உடனே ஊஜின் ஏன்டாக்கிட்ட உனக்கு அடிபட்டிருக்கா, கொஞ்சம் இருன்னு சொல்கிறாரு. சர்ஜரி நடக்கும்போது என்னால் வர முடியல, சாரின்னு ஏன்டாக் சொல்கிறான். எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, ஹெல்ப் வேணும்னா கேளுன்னு ஊஜின் ஏன்டாக்கிட்ட சொல்கிறாரு. எதுவும் பிரச்சனை இல்லை, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஏன்டாக் சொல்கிறான். அந்த பேஷண்ட்டை எக்ஸ்ரே எடுக்க கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் ஏறம பார்க்கவே இல்லை. ஆனால் ஏறம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. நல்லா அடி வாங்கியிருக்காரு, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாமான்னு ஊஜின்கிட்ட டோங்வா சொல்கிறான். அங்கே நர்ஸும் ஜிடேவும் ஓடி வராங்க. ஊஜின்கிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பேஷண்ட் தான் ஷூட்டர்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டுப்பான்னு ஜிடே சொல்கிறாரு. ஆஹா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பர்சனுக்கு காலில் இருக்கிற காயத்தோடு ரொம்ப தூரம் நடக்க முடியாது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு ஊச்சின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் டாக்டருக்கும் நர்ஸுக்கும் கால் வருது. இங்கே ஈஆரில் டீச்சர்க்கையும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே நர்ஸ் ஓடி வந்து டோல்டம் ஹாஸ்பிட்டலில் பஸ் ஆக்சிடென்ட் பேஷண்ட் 23 பேர் வந்திருக்காங்க, அவங்கள ஏறமும் ஊஜினும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு நர்ஸ் சொல்கிறாங்க. ஜங்கின் சூச்சா அப்பாட்ட ஷூட்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே எங்கேயோ மறைஞ்சிருக்கான், பேஷண்ட் வேற நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் லீவ் ஓவரில் அந்த பேஷண்ட்க்கு ஆப்ரேட் பண்ணி பிளாக்கை ரிமூவ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் டீச்சர்க்கு மிலிட்ரி டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. அந்த ஷூட்டர்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குன்னு மிலிட்ரி டாக்டர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, 60 புல்லட்டோட கன்னும் அந்த கல்பிரிட்டிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. டீச்சர்க்கும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. உடனே டீச்சர் கிம், ஜங்கின் சூ, அப்சர்வேஷனில் இருக்கிற பேஷண்ட்டை ஐசியூக்கு மாற்று, ஸ்டாஃப்ஸ் எல்லோரையும் செகண்ட் ஃப்ளோரில் மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு போக சொல்லுன்னு சொல்கிறாரு. ட்ராமா சென்டரை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் டோல்டம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சா அப்பாட்ட டீச்சர் கிம் சொல்கிறாரு. நானும் உங்கள் கூட வரேன்னு சோல்ஜர் போகிறாரு. சா அப்பா அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸ்டாஃப்ஸ் எல்லோரையும் மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டாங்க, நீயும் வான்னு கூப்பிட்றாரு. டீச்சர் கிம் ஊஜின்க்கு கால் பண்ணி லாபியில் இருக்கிற பேஷண்ட்டை ஈஆருக்கு வர சொல்லு, அப்சர்வேஷனில் இருக்கிற பேஷண்ட்டை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாரு. உடனே ஊஜின் டோங்வாட்ட ஹிமோபரைட்டேனியம் பேஷண்ட்டை ஐசியூலேருந்து ட்ராமா சென்டருக்கு மாற்றி நான் பின்னாடியே வரேன்னு சொல்கிறாரு. எல்லோரும் போயிடுறாங்க. ஏன்டாக் எல்லோரும் போனதுக்கப்புறம் அந்த பெத்திரின் மண்டிசனை பார்த்துட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்த சீனில் அந்த ஷூட்டர் டோல்டம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். டோங்வா ஹிமோபரைட்டேனியம் பேஷண்ட்டை ஐசியூலேருந்து ட்ராமா சென்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கான். அப்போ அங்கே அந்த ஷூட்டர் கன்னை எடுக்கிறான். பயத்தில் டோங்வா ஸ்க்ரீனை வச்சு கவர் பண்ணிக்கிறான். அந்த ஷூட்டர் உள்ளே வந்து எல்லாரையும் வெளியில் போக சொல்கிறான். டோங்வா பயத்தில் ஓடும்போது செப்பலை கீழே விட்டுறான். அதை எடுக்கும்போது பேஷண்ட்டை பார்க்குறான். டோங்வா ஓவரில் கஷ்டப்பட்டு காப்பாற்றின பர்சனை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு பேஷண்ட்டை மறைச்சிக்கிட்டு நிற்கிறான். நவுருடான்னு ஷூட்டர் கத்துறான். நான் நகர்ந்தான், நீ பேஷண்ட்டை கொண்டுடுவேன்னு டோங்வா சொல்கிறான். அப்போ நீயும் சேர்ந்தே சகுன்னு ஷூட்டர் கன் பாயிண்ட் பண்ணுறான். உடனே அங்கே ஊஜின் வந்துடுறாரு. சா அப்பா சாக்கு கால் பண்ணி ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாரு. பேஷண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்காரு, என்னால் வர முடியாதுன்னு சா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஊஜின் ஷூட்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. நீ இந்த பேஷண்ட்டை கொல்றதுனால உனக்கு எதுவுமே கிடைக்காது, கன்னை கீழே போடுன்னு ஊஜின் சொல்கிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு பக்கம் ட்ரக் அடிக்ட் வேற வந்துக்கிட்டே இருக்கான். ஷூட்டர்கிட்ட ஊஜின் ஜஸ்டிஃபிகேஷன் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஈஆருக்கு டீச்சர் கிம் வந்து ஊஜின் எங்கன்னு ஏன் டாக்டர் கேட்குறாரு. அவர் ஐசியூவில் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கன்ஷாட் சவுண்ட் கேட்குது. டைரக்டர் ஏதோ சத்தம் கேட்குதேன்னு பார்த்துட்டு திரும்பி தூங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹெங் ஊஜின் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டுருக்காரு. சோல்ஜர்ஸ் ஐசியூக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே ட்ரக் அடிக்ட் கையில் கன்ஷாட் பட்டிருக்கு. அவன் கத்திக்கிட்டே இருக்கான், வலிக்குது வலிக்குதுன்னு. நீ ஒன்றும் சாக மாட்டேன்னு ஏன்டாக் சொல்கிறாரு. டீச்சர் கிம் டோங்வாவை வந்து பார்க்குறாரு. எனக்கு எதுவும் ஆகலை, பேஷண்ட்டும் சேஃபாக இருக்காருன்னு டோங்வா சொல்கிறான். சரி ஊஜின் எங்கன்னு டீச்சர் கிம் பயத்தோடு கேட்குறாரு. ஊஜினை ஷூட்டர் கன் பாயிண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. மறுபடியும் ஷூட்டர் கைக்கு கன் போயிடுது. நீ ஒரு டாக்டர், ரிச்சான ஃபேமிலியில் பிறந்து நல்லா படித்து மெடிக்கல்லாம் முடித்து டாக்டராக இருப்பேன், ஆனால் என் வாழ்க்கை மாதிரி உன்னால் வாழ்ந்திருக்க முடியாதுன்னு ஷூட்டர் சொல்கிறான். என் அப்பா பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால என் ஹோல் ஃபேமிலியும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, நான் மட்டும்தான் வீடோடு இருந்தேன், நானே தான் என் லைஃப் பார்த்துக்கிட்டேன், இங்கே யாரையும் நம்மளால் அஷ்யூம் பண்ண முடியாது, எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு ஊஜின் சொல்கிறாரு. நம்ம ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருக்கோம், வா நம்ம சேர்ந்தே சாகலான்னு ஊஜினை கன் பாயிண்ட் பண்ணுறான். ஊஜினுக்கு சாக போகிறோன்னு அழுகையே வந்துடுச்சு. அப்போ சா கால் பண்ணுறாங்க. ஊஜின் மொபைலை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நான் உன்னை ஷூட் பண்ணிவிடுவேன்னு ஷூட்டர் கத்திக்கிட்டே இருக்கான். நான் வாழணும்னு ஊஜின் கிளம்புறாரு.
டீச்சர் கிம் ஓடி வராரு. அப்போ கன்ஷாட் சவுண்ட் கேட்குது. மனுஷன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே ஊஜின் ஸ்லோ மோஷனில் நடந்து வராரு. உனக்கு எதுவும் ஆகலைன்னு டீச்சர் கிம் ஊஜினை ஹக் பண்ணிக்கிறாரு. ஷூட்டரை பிடிச்சிட்டாங்க, நீங்கள் போகலான்னு சோல்ஜர் மெடிக்கல் ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் நர்ஸ் ஓடி வந்து கன்ஷாட் சவுண்ட் கேட்டிங்களா, என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு ஷார்ட்டை புலம்புறாங்க. கொஞ்ச நேரம் இங்கே பேஷண்ட்டை பார்த்துக்கோங்க, எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஊஜினை தேடி சா ஓடுறாங்க. மறுபடியும் இப்படி பண்ணாதானே டீச்சர் கிம் ஊஜினை திட்டுறாரு. பேஷண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு வேறு வழியில், என் இடத்துல இருந்து தான் நீங்களும் இதை தான் பண்ணியிருப்பீங்கன்னு ஊஜின் சொல்கிறாரு. நீ என்ன மாதிரி எடுக்கணும்னு இல்லைன்னு டீச்சர் கிம் ஊஜின்கிட்ட சொல்கிறாரு. ஹே சி ஊஜின், கால் பண்ணால் எடுக்க மாட்டியான்னு சா கத்திக்கிட்டே வராங்க. அங்கே டீச்சர் கிம் இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாகிடுறாங்க. டீச்சர் கிம் போனதும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊஜின் அவங்கள பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. எதுக்கு என்னை இப்படியே பார்க்குறேன்னு சா அப்படியே பொறுமையாக கேட்குறாங்க. ஐ லவ் யூன்னு ஊஜின் சொல்கிறாரு. உன்னை அப்புறமா பார்க்குறேன்னு ஊஜின் போயிடுறாரு. சா உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை, டீச்சர் கிம்மை பார்க்கலைன்னா நான் என்ன ஆகியிருப்பேன்னு எனக்கே தெரியலன்னு ஊஜினோட வாய்ஸ் ஓவர் ஆகுது. ஷூட்டரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊஜின் காஃபி குடிக்க வெயிட் பண்ணும்போது டோங்வா வேகமாக ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் ஊஜினை. உங்களுக்கு எதுவும் ஆகலையில, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு டோங்வா சொல்கிறான். உன் ஷூட்டர் கேம் மாதிரி தானே இருந்துச்சுன்னு ஊஜின் சொல்கிறாரு. கேமும் ரியாலிட்டியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு டோங்வா மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த சீனில் ஈஆரில் காட்டுறாங்க. கையில் கன்ஷாட் பட்டதுக்கு அந்த ட்ரக் அடிட் எனக்கு ரொம்ப வலிக்குது, பெயின் கில்லர் ஸ்ட்ராங்காக கொடுங்கன்னு சொல்கிறான். உடனே ஏறமும் நம்பி இவருக்கு பெத்திடின் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே கரெக்டாக ஏன்டாக் வராரு. பெத்திடின் கொடுக்க வேணாம், இவனுக்கு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரக் அடிட் என்னை கொல்ல பார்க்குறியான்னு ஏன்டாக்ட கத்துறான். இறந்து போகிறதுனா என்னன்னு தெரியுமா, என் ஃப்ரெண்டு சாகும்போது அவனை காப்பாற்றணும்னு நான் 30 நிமிஷம் அவனை என் முதுகில் சுமந்துக்கிட்டு ஓடினேன். அவன் இறந்ததுக்கப்புறம் 10 இயர்ஸாக நான் அந்த கில்ட்டி ஃபீலிங்கோடையே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஏன்டாக் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் நீ நான் 10 இயர்ஸாக கஷ்டப்பட்டதை 5 மினிட்ஸில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொன்னேன்னு ஏன்டாக் ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அங்கே போலீஸ் வந்து இங்கே ட்ரக் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எங்கே அவன்னு கேட்குறாங்க. அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது மிஸ்டர் கூ வந்துடுறாரு. போலீஸ் ட்ரக் அடிக்ட்டை இழுத்துட்டு போகிறாங்க. நான் ரிலீஸ் ஆகி வந்து மறுபடியும் உனக்கு கொல்ல வேண்டான்னு ஏன்டாக்கை பார்த்து கத்திக்கிட்டே போகிறான். இங்கே ஹெங் ஊஜின் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாரு. அடுத்த சீனில் லீ ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்டை டீச்சர் கிம் வந்து பார்க்குறாரு. உனக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குது, உன்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நேமை ஞாபகம் வச்சுக்கொன்னு டீச்சர் கிம் சொல்கிறாரு. சர்ஜரிக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் சொன்ன, அது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கட்டும்னு பே சொல்கிறாரு. அடுத்த சீனில் டீச்சர் கிம் டோங்வாட்ட இன்றைக்கி சர்ஜரி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. 3rd இயர் ரெசிடெண்ட்டை நான் நிறைய பண்ணியிருக்கேன்னு டோங்வா ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறான். டீச்சர் கிம் நக்கலாக சிரிக்கிறாரு. நீ ரொம்ப லேட், நான் உன் ஏஜில் இருக்கும்போது ஹெமிபெரிட்டோனியம்லேருந்து பான்பெரிட்டோனியட்டிஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன்னு டீச்சர் கிம் சொல்கிறாரு. டோங்வா உன் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் உன் ஏஜில் இந்த ஸ்டோரியை மறந்துடாதுன்னு டீச்சர் கிம் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. உன்னாலேயும் முடியும்னு டோங்வாக்கிட்ட இன்டைரக்டாக சொல்லிட்டு போயிருக்காருன்னு டோங்வான் யோசிச்சு பார்த்துட்டு சிரிக்கிறான். அடுத்த சீனில் மிஸ் ஹோவும் டீச்சர் கிம்மும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கை எப்படி இருக்குன்னு உண்மையை சொல்லுங்கன்னு மிஸ் ஹோ கேட்குறாங்க. அடுத்த சீனில் சா அப்பா வீட்டுக்கு கிளம்புறாரு. சா அங்கே வராங்க. நீ என் கூட வரலையான சா அப்பா கேட்குறாரு. இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட போகிறோன்னு சொல்கிறாங்க. நீ அப்செட்டாக இருக்கியா, நான் சொன்ன விஷயம் தப்பாகிடுச்சின்னு சா அப்பா சொல்கிறாரு. ஆனால் இது ட்ராமா கேசஸ், பேஷண்ட்டை சேவ் பண்ண நம்ம அதிகமாக ட்ரெயின் ஆகணும்னு சா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஏன்டாக்கும் ஏறமும் பேசிகிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்டு இறந்ததுனால தான் நீ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறியான்னு ஏறம் கேட்குறாங்க. எனக்கே தெரியல, என் ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, என்னை இங்கே தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னு ஏன்டாக் சொல்கிறாரு. ஓ நீ டோல்டம் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டாக தான் வந்தியான்னு ஏறம் கேட்குறாங்க. ஆமாம் என்னை டீச்சர் கிம் தான் பார்த்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் தான் நான் இங்கேயே இருக்கேன்னு ஏன்டாக் சொல்கிறாரு. நீ என்னால் டிசப்பாயிண்ட் ஆகிட்டியான்னு ஏறம்கிட்ட ஏன்டாக் கேட்குறாரு. ஆனால் ஏனே ஏறம் கேட்குறாங்க. என் பாஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சிடென்ட் எல்லாத்துக்கும் தான் ஏன்டாக் சொல்கிறாரு. உடனே ஏறம் அவங்களோட பாஸ்ட்டை சொல்கிறாங்க. நான் என் மிடில் ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்டை புலி பண்ணியிருக்கேன், ஒரு டைம் அம்மாவோட காசை அவங்களுக்கே தெரியாமல் எடுத்திருக்கேன், எனக்கு விளையாட்டும் குறும்புத்தனமும் தான் என் ஹாபியாக இருந்துச்சு, நீ டிசப்பாயிண்ட் ஆகிட்டியான்னு ஏறம் ஏன்டாக்கிட்ட கேட்குறாங்க. இல்லைன்னு ஏன்டாக் சொல்கிறாரு. நான் ப்ரெசண்டில் இருக்கிற ஏன்டாக்கை தான் விரும்புகிறேன், அவனோட பாஸ்ட்டை இல்லைன்னு ஏறம் சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மெசேஜ் வருது. சா நம்மளை கூப்பிடுறாங்க, வாங்க போகலான்னு ஏறம் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே வந்து பார்த்தா டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. 23 பஸ் பேஷண்ட்டை காப்பாற்றிருக்க, குட் ஒர்க்குன்னு ஜங்கின்ஸும் ஏறம்கிட்ட சொல்கிறாரு. நல்ல ஸ்மெல் வருதுன்னு ஹெங்கூஜினும் வந்துட்டாரு. எல்லோரும் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றாங்க. எல்லோரும் ட்ரம் ஸ்டிக் டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்க.
நான் பேஷண்ட்டை சேவ் பண்ணும்போது ரொம்ப கூலாக இருந்தேன், பார்த்தீங்களான்னு டோங்வா ஊஜின்கிட்ட கேட்குறான். நான் பார்க்கலன்னு ஊஜின் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே பேசுகிற சத்தத்தை கேட்டுட்டு டீச்சர் கிம்மும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. டோல்டம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்சல் வந்திருக்கு, அது கூட ஒரு கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸும் வந்திருக்கு. கோர்ட்லேருந்து வந்த நோட்டீஸை ஜிடே அவசர அவசரமாக வந்து டீச்சர் கிம்கிட்ட கொடுக்குறாரு. அதில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சா அப்பா அப்புறம் ஜங்கின்ஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. லீட்டை அவரோட பார்சலில் கொடுக்குறாங்க. லீ அந்த காண்டாக்ட் லென்ஸை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா, ஸோ மண்டே தான் என்னால் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விடைபெறுவது நான் உங்கள் கே ட்ராமா தமிழ் வாய்ஸ். சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா, பை பை.